நற்பவி யோகிராம் சுரத்குமார். சரவண பொய்கையில் நீராடி உன்னை தந்தருள் என்றேன் முருகனிடம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், பச்சையம்மன் திருவடிகளே போற்றி. அதாவது நம்ம வந்து நிறைய வந்து நீங்கள் எதிர்மறை எண்ணங்களோட எதிர்மறை செயல்பாடுகளோடு இன்றைக்கி நிறைய பேர் இருக்கீங்க. அப்போ உங்களோட செயல்பாடுகள் மாறினா தான் எல்லாமே மாறும். அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கே அறியாமல் உங்களோட உடம்பில் உங்களோட ஆறாவில் ஒவ்வொரு செல்லுலேயும் நெகட்டிவிட்டி இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, நீங்கள் அடுத்தவங்களை கோவப்படுத்துவீங்க, சண்டை போடுவீங்க, ஒரு பொருளை எடுத்து வீசுவீங்க, குழந்தைங்கள அடிப்பீங்க, ஹஸ்பண்ட் அதாவது கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டேயும் மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் எப்போ பாரு ஒரு போராட்டம் இருக்கும். குழந்தைங்க சரியாக படிக்க மாட்டாங்க, பணம் வரவே வராது, வந்தால் பணம் மீறி வந்துச்சுன்னா தங்காது, ஒரு தொழில் நடந்தால் தொழிலில் நஷ்டம், இந்த மாதிரி எல்லாமே நெகட்டிவிட்டியாக நிறைய பேர் சொல்கிறீங்க. அதுக்கு உண்டான தீர்வுகளை நீங்கள் தான் எடுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அப்படியே வீட்டை அப்படியே போட்டுட்டு அப்படியே தண்ணி ரெண்டு சொம்பு தலையில் அதை ஊற்றிக்கிட்டு அப்படி ஒரு கோயிலுக்கெல்லாம் ஓடுனீங்கனாலாம் நடக்காது கதை. உங்களை நீங்களே ஃபஸ்ட்டு பியூரிஃபை பண்ணணும். இதுக்கு இந்த பியூரிஃபை பண்ணுறதுக்கு இந்த சுத்திகரிக்கிறதுக்கு உங்களோட ஆறாவை உங்களோட உடம்பை சுத்திகரிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளியல் முறை சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக மாற்றம் வரும், செல்வத்தை ஈர்ப்பீர்கள். இப்போ அதாவது ஒரு ரூபாய் காயின் ஒன்று, இந்த நெற்கதிர் போட்ட மாதிரி ஒரு ரூபாய் காயின் ஒன்று எடுத்துங்க. பழைய காயின் எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு ஸ்ரீம் 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 அப்படின்னு சொல்லி நல்லா இழுத்து இந்த ஸ்ரீம் சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு உட்காந்துக்குங்க. வெளியிலே கூட பாத்ரூம்லேயே போய் பண்ணணும்னு இல்லை, உட்காந்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் செல்லில் அலாரம் செட் பண்ணிவிட்டு, எத்தனை முறைன்னு எண்ணாதீங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் அலாரம் செட் பண்ணிவிட்டு அந்த அஞ்சுன்னா இது வந்து புதன், ஆரம்பிக்கக்கூடியது புதன், அந்த புதன்னா பச்சை செல்வ வளம், அதற்கு உண்டான நாள் அது. அப்போ அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ரீம்னு சொல்லிவிட்டு இந்த காயினை போய் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியில் ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அதுக்குள்ளே, இது வந்து பச்சை தண்ணியில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. சில பேர் எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக கொஞ்சம் மீடியமான சூட்டில் குடிச்சிக்கங்க. அதில் இந்த ஒரு ரூபாய் காயினை போட்டு 10 நிமிடங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அதன் பிறகு இந்த தண்ணியில் நீங்கள் குளிச்சுக்குங்க. குளிக்கிறதுக்கு இந்த அந்த காயினை எடுத்து பத்திரமா வச்சுட்டு அந்த தண்ணியில் கொஞ்சம் பன்னீர் ஊற்றி அந்த பன்னீரில் குளிங்க. இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு ஸ்கின் அலர்ஜி இல்லை, ஸ்கின் அலர்ஜிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்மம் அதிகமாக இருந்தால் தான் ஸ்கின் அலர்ஜி வரும். சோரியாசிஸ்லாம் கர்ம தோஷம் பெற்றவர்களுக்கு தான் சோரியாசிஸ் வரும். தீராத ஸ்கின் அதாவது தோல் நோய்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு கர்ம பதிவுகள் அதிகம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த தண்ணியில் பன்னீர் ஊற்றுங்க. கொஞ்சம் வந்து ஜவ்வாது பொடி பாத்ரூம்லேயே ஒரு பாக்ஸில் வச்சுட்டு ஒரு சிட்டிகை போடுங்க. கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் போடுங்க. இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி குளிச்சுக்குங்க. குளிச்சுக்கிட்டு தொடைக்கக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் உட்காருங்க. அது ஒரு ஸ்டூலாக போட்டு கூட உட்காந்து இந்த தண்ணி ஃபுல்லாக உடம்பு இழுக்கணும். இழுக்கிற அளவுக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குளியல் முறையை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே உள்ள நெகட்டிவிட்டி கிளென்சிங்காகவும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மனசு மாறுறதை நீங்களே உணர்வீங்க. யாரையும் துன்புறுத்த மாட்டீங்க, கோவப்பட மாட்டீங்க, அது போலவே தானம் கொடுக்க ஆரம்பிங்க. இதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் நற்பவி.